ஜாதியினரை பற்றி அவதூறாக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பாக புகார் அளித்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆங்கில சமூக வலைதளத்தில் குறிப்பிட்ட ஜாதியினரை பற்றி அவதூறான வாக்கியத்தை பயன்படுத்தியிருந்தார். இதனை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கு ராமகிருஷ்ணன் கூறுகையில், திரு அண்ணாமலை அவர்கள் மோடி ஆட்சியினுடைய 8 ஆண்டு நிறைவையொட்டி ட்விட்டரிலே ஒரு வாழ்த்து தெரிவிக்கின்ற வகையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். நம்பிக்கை அற்ற நிலையிலிருந்து நம்பிக்கைக்கு என்று போட்டு அதில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு அந்த சமூகம் வேறொரு சமூகத்துக்கு உயர்ந்தது போல ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். அது தாழ்த்தப்பட்டவர்களை ஏதோ இவர் அந்த சமூகம் தாழ்ந்துதான் இருக்கின்றது, அவர்கள் தாழ்வானவர்கள்தான் என்ற மனநிலையில் அவருக்கு அந்த மனநிலை இருக்கின்ற காரணத்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். அந்த சமூகம் இன்னும் அந்த தாழ்ந்த நிலையில் இருக்கின்றது, அவர்கள் தாழ்ந்தவர்கள்தான் என்று அறுதியாக நினைத்து சமூகத்தில் எப்படி அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலே வன்கொடுமை சட்டத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த சமூகத்தை பற்றி யாரும் இழிவாகவோ அந்த சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற வகையிலோ வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். ஆனால் இவர் அந்த மனநிலையில் இருந்த காரணத்தாலேயே அந்த சமூகத்தை உயர்த்துவதாக நினைத்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே நம்பிக்கை அற்ற நிலையிலிருந்து நம்பிக்கை என்று சொன்னால் மற்ற சமூகம் கூட எம்பிசி பிசி என்று இருக்கின்றது, இவருடைய சமூகம் எம்பிசி பட்டியலில் இருக்கின்றது. இவர் தன்னுடைய சமூகத்தை குறிப்பிட்டு இந்த சமூகம் எஃப்சிக்கு அடுத்து உயர்ந்த நிலைக்கு வரும் என்று அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் தன் சமயத்தை பற்றியெல்லாம் சொல்லாமல் ஒரு மற்றொரு சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற வகையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோலத்தான் 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் சுப்பிரமணிய சாமி தமிழீழ தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி இன்டர்நேஷனல் பறையா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது உடனே கண்டனங்கள் எழுந்தது, எல்லோரும் வழக்கு தொடுத்தார்கள், மன்னிப்பு கேட்டார், அந்த வார்த்தையை நீக்கினார். அதுபோல இவர் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் மோடி ஆட்சியினுடைய 8 ஆண்டு நிறைவையொட்டி ட்விட்டரிலே ஒரு வாழ்த்து தெரிவிக்கின்ற வகையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். நம்பிக்கை அற்ற நிலையிலிருந்து நம்பிக்கைக்கு என்று போட்டு அதில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு அந்த சமூகம் வேறொரு சமூகத்துக்கு உயர்ந்தது போல ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். அது தாழ்த்தப்பட்டவர்களை ஏதோ இவர் அந்த சமூகம் தாழ்ந்துதான் இருக்கின்றது, அவர்கள் தாழ்வானவர்கள்தான் என்ற மனநிலையில் அவருக்கு அந்த மனநிலை இருக்கின்ற காரணத்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். அந்த சமூகம் இன்னும் அந்த தாழ்ந்த நிலையில் இருக்கின்றது, அவர்கள் தாழ்ந்தவர்கள்தான் என்று அறுதியாக நினைத்து சமூகத்தில் எப்படி அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலே வன்கொடுமை சட்டத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த சமூகத்தை பற்றி யாரும் இழிவாகவோ அந்த சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற வகையிலோ வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். ஆனால் இவர் அந்த மனநிலையில் இருந்த காரணத்தாலேயே அந்த சமூகத்தை உயர்த்துவதாக நினைத்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே நம்பிக்கை அற்ற நிலையிலிருந்து நம்பிக்கை என்று சொன்னால் மற்ற சமூகம் கூட எம்பிசி பிசி என்று இருக்கின்றது, இவருடைய சமூகம் எம்பிசி பட்டியலில் இருக்கின்றது. இவர் தன்னுடைய சமூகத்தை குறிப்பிட்டு இந்த சமூகம் எஃப்சிக்கு அடுத்து உயர்ந்த நிலைக்கு வரும் என்று அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் தன் சமயத்தை பற்றியெல்லாம் சொல்லாமல் ஒரு மற்றொரு சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற வகையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோலத்தான் 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் சுப்பிரமணிய சாமி